செம்பகவாதி வந்து பேர் கூட சொல்லல, இத்தோட நாடகம் முடிதான்.
ஒரு கொத்தாளிக்கு போறோம் கொத்தாளிக்கு போக முடியல, ஒரு மளிகை கடை வைக்கிறோம் மளிகை கடை வைக்க முடியல, ஒரு டீ கடை வைக்கிறோம் டீ கடை வைக்க முடியல, ஒரு பாலும் தறி ஓட்ட முடியல, ஒரு கைத்தறி நெய்ய முடியல. Thank you.
ஒரு கிலோமீட்டர் போகுது, சாடரா சலார் சலார் பறக்குது. இந்த அஞ்சு பேரும் ரவினா, நீங்க அஞ்சு பேரும் இந்த வரலாம். இந்த கையை எங்க வச்சிருந்தீங்க? Thank you.
என்னோடு பிறந்தது அழகான ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை பேர் என்னம்மா? எங்க அண்ணன். எங்க அண்ணனுக்கு அதாவது காகம் குஞ்சு தன் குஞ்சியா, அதாவது காகம் குஞ்சு கருப்பா இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சா, பொன் குஞ்சா அது மாதிரி எங்க அண்ணன் மன்மதனை போல அழகு வாய்ந்தவரடி. அப்பேற்பட்ட அழகு உள்ளவர். ஆமா, மன்மதன் போல அழகா? ஆமாடி. அடே சண்டாளி, அப்பேற்பட்ட அண்ணன் நீ பாத்தே அவனும் அம்மா. ஆளு ஒரு நாளைக்கு பாக்கணும், ஒரு நாளைக்கு பாக்கணும். ஆமா, ஆளு ஒரு நாளைக்கு பாக்கணும், அழகு ஒரு நாளைக்கு பாக்கணும், புழல ஒரு நாளைக்கு புகழ் 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 புகழ ஒரு நாளைக்கு பாக்கணும். எடுத்து கொடுத்தா நான் போச்சுக்கோனா. அதான் போய் என் தங்கச்சி பாக்குவான். இங்க பாரு, வானத்திலே ஆயிரம் நட்சத்திரங்கள் ஒரே இடத்துல ஒன்றாக கூடி நாளும் பௌர்ணமி நினைக்க சந்திரனுக்கு இணையாக முடியுமா? ஆகாதுங்க. அதை போல அவ்வளவு ஒரு கலர் என் கண்ணன். அப்பா எல்லாம் சேர்ந்து பாக்கலாம். என்ன எப்படியா நீ பாத்துட்டு தான் போற? சம்பளமே இல்லைன்னா சரி. நீயே எங்க அண்ணன பாக்கற. சரிங்க, நானும் எங்க தங்கையா பாக்கறியா? பகவான் நீ இப்படி பேசக்கூடாது சாமி. அதாவது அண்ணா அப்பேற்பட்ட அழகா, அப்பேற்பட்ட அழகா இருந்தவர். பாத்துட்டே தான் நீ கூப்பிட்டு கோபம், அகண்ட மார்புகள், கோரைப்பல்கள், சின்னரை முடிகள். ஆனா கோபத்துல சிங்கம், குணத்துல என் அண்ணன் தங்கம். கோபத்துல சிங்கம், குணத்துல தங்கம். தங்கம் அந்த எவனே வந்தா கூட எங்க அண்ணனை பார்த்து அதாவது பயந்துதான் ஓடுவானோ ஒழியா? எவனே வந்தாலும் உன்னை பார்த்து ஒரு ஒரு ஸ்டெப் ஒன்னாடிதான் போகணும். பயந்து அவன் தான் ஓடணும். எங்க அண்ணனை பார்த்தா அப்பேறுபட்ட ஒரு மாதிரியன் புகழ கேட்க கேட்க எனக்கு உடனே பாக்குறமா. எங்க அண்ணன் ஏத்தறியுமா? சாமி வஜ்ரகண்டா சுரதா எங்க அண்ணன். வஜ்ரகண்டா சூரம் அண்ணனா? ஆமா வஜ்ரகண்டா சொல்லணும். அதாவது நானும் இந்த செண்பகவல்லியும் என் தாய் தந்தைக்கு மகளாக பிறந்து என் தாய் தந்தை எல்லாம் சின்ன வயசுலயே மாண்டு மடிஞ்சிட்டாங்க. சரி, அதனால இப்பதான் ரவி என்னங்க சொக்கு பாட முடிச்சு. என்ன நால்வரும் மேலையும் பொழுதுறும் வண்ணமாக சிறு சிறப்புடன வளர்த்து ஆளாக்குனது எங்க அண்ணா. சரி, அன்றாடு காலையில் அதாவது உள்வனமா நாங்க இருக்கிறது வனம், நாடு கிடையாது. சரி, அதாவது வனத்துல இருக்கிறோம். ஆமா, நாங்க வனத்திலே இருந்தாலும் அன்றாடு காலையில எங்க அண்ணன் சென்று உள்வனமாக சென்று காய்கறி பறிச்சுட்டு வந்து கொடுப்பார் தங்கைக்காக. ஆமா, எங்களுக்கு சாப்பாடே அதுதான். சரி, காய்கனி தான். அதனாலதான் அப்படி இருக்கிறேன். நாங்களா பாரு, சோறு வச்சு சின்ன எப்படி உடம்பு போயிடுச்சு. அப்படியே பப்பாளி பழம் பாட்டு. சரி சரி, இருப்பினும் எங்க அண்ணனை பார்த்து காய்கறி பறிச்சு வந்தாரா இல்லையா? உன்னோட எழுத்து நம்ப அவளாக்கு ஒன்னு பாக்கலாமா? பாக்கலாமா?